பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெண்கலத்தை வென்றெடுத்தார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலத்துக்கு நடந்த போட்டியில் பியூட்டோரிக்கோ வீரரை வீழ்த்தி அபார். ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றதை கொண்டாடிய அமன் ஷெராவத் குடும்பத்தினர். ஒருவருக்கொருவர் இனிப்புகளை ஊட்டிவிட்டு மகிழ்ச்சி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. ஒலிம்பிக்கில் இந்திய அணியின் செயல்திறனை கண்டு ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 6 உயர்வு. 111 பதக்கங்களை வென்ற அமெரிக்கா பதக்கப்பட்டியலில் முதலிடம். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை. தொடர்ச்சியாக நல்ல மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் 2 நாளாக இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் 6 போல பாய்ந்தோடிய மழைநீர். புதுச்சேரியில் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பொருட்கள் தண்ணீரில் மிதந்ததால் மக்கள் அவதி. சோழன் நம்ம 25 வீடு தண்ணி புகுந்துடுச்சு பாருங்க. புதுச்சேரியில் அரசு தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை காரணமாக புதுச்சேரி அரசு அறிவிப்பு. மதுரையில் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக சாலையில் மழைநீர் தேக்கம். வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம். கும்பகோணம் ஆதிகும்பேஸ்வரன் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த மழைநீர். சாமி தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் அவதி. தமிழ்நாட்டில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக இருந்த நிலையில் திடீரென ரத்து செய்து அறிவிப்பு. வால்மீகியின் ராமாயணத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் கம்பன் செம அடி வாங்கியிருப்பான். வால்மீகியுடையது அசைவ ராமாயணம், கம்பனுடையது சைவ ராமாயணம் என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். அதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருந்தா அப்பவே செம அடி வாங்கியிருப்பான் கம்பன். லட்சுமணன் கருப்பு நிற மானை சுட்டு அந்த கரியை சுட்டு அதை ராமருக்கும் சிலைக்கும் படைத்தான் என்றெல்லாம் வருகிறாங்க. ஒரு நான் விஜயனாக கம்பன் கம்ப்ளீட் விஜயனாக்கி அவர் நான் விஜயனாக காட்டியிருக்கிறார். கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு சென்னை மாநகராட்சி நோட்டீஸ். சாலையில் மழைநீரை வெளியேற்றியது தொடர்பாக இன்றைக்குள் பதிலளிக்க உத்தரவு. தஞ்சாவூரில் வீடு கட்ட பல்வகை ரசீது வழங்க 2000 ரூபாய் லஞ்சம். ஊராட்சி செயலாளரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மிளகாய் பொடி தூவி 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் மூவர் கைது. உறவினர் கொடுத்து அனுப்பிய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது போல நாடகமாடியது அம்பலர். அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமிலய நடைமுறை இல்லை. பொருளாதார ரீதியில் மேம்படுத்தப்படும் நோக்கில் துணை பிரிவுகளை வகுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். ₹24,657 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய ரயில் வழித்தட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 7 மாநிலங்களில் 14 மாவட்டங்களை உள்ளடக்கி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. பெரும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் மத்திய குழு ஆய்வு. நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து கணக்கெடுப்பு. கேரள மாநிலம் வயநாட்டிற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பெரும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பார்வையிடுகிறார். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட உள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நன்றி. வயநாடு நிலச்சரிவினை தேசிய பேரிடராக அறிவிப்பார் என நம்பிக்கை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்களுக்கு தேநீர் விருந்து. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்பட எம்பிக்கள் திரளாக பங்கேற்பு. மாநிலங்களவையில் நடுநிலையின்றி செயல்படும் தலைவர் ஜெகதீப் தங்கரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நோட்டீஸ். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் 85க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல். சுமார் 1.5 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு வீடு திரும்பினார் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்ததால் ஆம் ஆத்மி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். பீகார் சிறையிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட கையோடு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்பத்தினருடன் மணீஷ் சிசோடியா சந்திப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெற்றோர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய வெள்ளம். முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் நகராட்சி கண்காணிப்பாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சுமார் 3 கோடி ரூபாய் ரொக்கம், நகைகள் பறிமுதல். திருப்பதி மலையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு. திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவில் களை கட்டிய தீர்த்தவாரி உற்சவர். Yeah.
திருமுக்குளத்தில் தீர்த்தமாடிய ஆண்டால் ரெங்கமன்னாரை தரிசித்த பக்தர்கள். மூவர்ண கொடிகளை பறக்க விட்டுவாறு ஜம்மு காஷ்மீர் போலீசார் பைக் பேரணி. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஊர்வலம்.